பிடிச்சவ மாதிரி அடிச்சா. பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? கதையில அப்படி இருக்குது. என்ன பார்த்தா முட்டா குமார்த்திரிதா. மொய் டென்ஷன் இருக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த விடுறதை பத்தி பார்க்க போறோம்னா, சாந்தி டாக்கிஸ் அண்ட் ரெட் ஜெயின்ட் இவங்களோட தயாரிப்புல, மடோன் அஸ்வின் அவர்களுடைய டைரக்ஷன்ல, நம்ம எஸ்கே அவர்களுடைய நடிப்புல வெளியே வர தயாரா இருக்க படம் தாங்க மா வீரன். இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்ப வெளியிட்டு ஸ்மார்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. வாங்க ட்ரெய்லருக்குள்ள போலாம். இந்த ட்ரெய்லரை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஹீரோ அதாவது நம்ம எஸ்கே வந்து ஒரு நார்மல் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காருங்க. ஒரு குப்பத்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம எஸ்கேவோட வீடும் சரி, அவர் வாழ்கிற வாழ்க்கையும் சரி. ஒரு நார்மலான லைஃப்பில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு அம்மா தங்கச்சி இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கூட வேற ஒரு காதல், அது வேற யாரும் நம்ம அதிதி சங்கர் அவர்களை லவ் பண்ணிக்கிட்டு லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காருங்க. ஆனால் அப்போ தான் இவருடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல தெரியாமல் கம்முல காலை வச்சுட்டு அடுத்த நொடியை வந்து ஒரு போஸ்டரில் காலை வச்சுறாரு. அவருடைய கெட்ட நேரமும் என்னமோ தெரில, அந்த போஸ்டரை கச்சி போஸ்டரு போச்சா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த போஸ்டரை கிழிக்கிறதுக்காக நம்ம எஸ்கே என்னென்ன பண்ணுறாருன்னா, அதை எடுத்து அந்த செருப்பாலேயே வந்து அந்த போஸ்டரை எடுக்கிறாரு. பட் இதை வந்து சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போஸ்டில் இருக்க தலைவரை தான் அவமானப்படுத்துறதுக்காக நம்ம எஸ்கே வந்து துணிச்சலாக வந்து இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்கன்னு நினச்சி நம்ம எஸ்கே அவர்களை பற்றி பரபரப்பாக பேசுகிறாங்க. இதனால் கடுப்பான கட்சிக்காரனுங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா கூடி நின்று கும்மி அடிக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க நம்ம எஸ்கே அவர்களை. அதாவது அடித்து நொறுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க, சில பேர் மிரட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னா, அரசியல்வாதிங்க அவங்களுடைய திட்டத்தெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வெள்ளம் வந்தது, அதனால் வந்து கூவாரெல்லாம் வந்து ஹெவியாக வந்து தாக்கிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கூவாறு சைடில் இருக்க கொஞ்சம் இடங்களை வந்து வீடுங்களை வந்து காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சுவரை கட்டிட்டு அந்த விஷயங்கள்லாம் காட்டினாங்களே, அந்த விஷயத்தை இதில் வச்சுருக்காங்க. ஒரு அரசியல் ரீதியாக அந்த படத்தில் அந்த விஷயத்த வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இதில் நம்ம எஸ்கே அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பயங்கரமாக தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவீரனோட டைட்டில்லே வந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ரோப் ரோப்பாக வந்து நம்ம எஸ்கே அவர்களை தூக்கி நிறுத்தும், அது அவரை பொம்மலாட்டம் ஆடுற மாதிரியான வச்சுருப்பாங்க. பட் இதுலேயும் நம்ம எஸ்கேவுக்கு வந்து ஒரு சரியான விஷயம் வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எஸ்கே வந்து அவமானப்படும் போதும், இல்லை அடி வாங்கும் போதும், இல்லை ஒரு வீக்காய் கீழே விழும் போதும், அந்த நூல் அவரை எழுந்து நிற்க வைக்கும். வேற யாரும் இல்லை, அந்த கடவுள். அந்த கடவுள் இவரை மாவீரனை மாட்டணும்னு நினச்சிட்டாப்புல. அதனால் இதுக்கப்புறம் நடக்குது எல்லாமே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் இறைவனே அப்படின்ட்டு. எங்க இதெல்லாம் நான் பண்ணலங்க, எல்லாம் கதையில் இருக்குது அப்படின்றாப்புல. என்னடா கதையில் இருக்குன்னு தானே கேட்குறீங்க. நம்ம எஸ்கே அவர்களுக்கு ஒரு வேலை வந்து நம்ம அதிதி சங்கர் அவர்கள் வந்து கொடுக்குறாரு. ஒரு மாவீரனோட கதை, அதை நீங்கள் எடுத்து எழுதணுன்றாங்க. இப்போ நீங்களாம் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கதை இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னித்தீவுன்ற கதை பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் ஒரு கதையை எழுத சொல்கிறாங்க. நம்ம எஸ்கே அவர்களும் வந்து வரைஞ்சி டீட்டெயில்டாக வந்து கொடுக்குறாப்புல. யமனாக இருந்தாலும் தவறு செஞ்சால் தட்டு கேட்பான் மாவீரன் போட்டான். அரசியல்வாதிகளுக்கு சொல்லவா வேணாம், ஏற்கனவே நம்ம எஸ்கே மேலே கடுப்பில் இருக்காங்க. இதுக்கு மேலே விட்டுருவாங்க நம்ம எஸ்கேவை, கும்பலாக போட்டு கூட்டிகிட்டு போய் நம்ம எஸ்கேவை பொல பொலன்னு பொழக்கிறாங்க. அப்படி பொலந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபைட் சீன் பயங்கரமாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எஸ்கே மேலே ஒரு அடி கூட விழாது, அப்படி எஸ்கேப் ஆவார். ஆனால் அடிக்கிற அடி ஸ்மா கிட்டியாக இறங்கும். அந்த மாதிரியான ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக அவர் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எஸ்கே அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொமான்ஸோட நம்ம அதிதி சங்கர் அவர்களுக்கு கூட ஒரு சாங்கு, அப்புறம் ஃபேமிலி கூட ஒரு அமைதியான வாழ்க்கை, இதை வாழ்கிறாரா இல்லையா, நம்ம எஸ்கே ஒரு லைஃப் எந்தமாரி திரும்ப போகுது, அரசியல்வாதிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம எஸ்கே அவர்கள் என்னென்ன பாடுபடுறாரு, இல்லை மாவீரன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாவீரனாக மாறாரா, இல்லை ஒரு பொம்மலாட்டம் மாதிரியான படமாக இருக்குமான்றது தான் ஒரு கேள்வி. நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து சம வைப்பில் இருப்பீங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போதைக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒனில் போயிட்டுருக்கு. ஒரு சூப்பரான படத்தோட எஸ்கே அண்ணன்கள் வந்து நம்மளை சந்திக்க வந்திருக்காரு. ஸோ நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாட்டில் மீட் பண்ணோம். ஓகே நண்பா, இந்த மாவீரன் படத்தோட ட்ரெய்லர் நான் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்க்கலாம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.